ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சௌமியா சமையலும் சகலமும். ஸோ இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக ஸ்ட்ராபெரி வச்சு ரெண்டு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராபெரி வந்து ஜூஸு ஸ்மூதி தவிர லஸ்ஸிலையும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி ஐஸ் க்யூப்ஸ் சுகர் கர்டு மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு கப்பு லஸ்ஸி வரும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் இல்லை ஜூஸர் எதில் வேணாலும் ஸ்ட்ராபெரி வந்து மேலே அந்த லீஃப் எடுத்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மில்க். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ், இது வந்து ஆக்சுவலி கர்டு ஸ்ட்ராபெரி மில்க் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு இருக்கும், அதனால ஐஸ் க்யூப் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு க்யூப் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, போட்டு நல்லா ஒரு பிளெண்டு பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா லஸ்ஸி சூப்பராக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ட்ரிங்க்கு. தயிர் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, பால் குடித்த மாதிரியும் ஆச்சு, ஃப்ரூட்டும் உள்ளே போயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் கலந்து செம்ம டேஸ்டி அண்ட் செம்ம ஹெல்தி ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி டு சர்வ். ஸோ மேலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மூதி. அதுலேயும் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணுறோம். ஸ்ட்ராபெரி தான் மெயினாக ஆட் பண்ண போகிறோம், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்மூதிக்கு நான் வந்து பனானா, டேட்ஸு, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், உங்களுக்கு அவகேடோ இருந்தால் அவகேடோ ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். அண்ட் நான் கொஞ்சம் தண்ணியை எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஆப்பிள், இன்றைக்கி ரெண்டு ஆப்பிள் ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு கப் ஃபுல்லாகவே வரும். அடுத்தது பனானா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி அண்ட் டேட்ஸ். ஸோ இந்த வந்து பனானாவும் ஸ்வீட் கொடுக்கும், ஸ்ட்ராபெரி அவ்வளோக்கா இருக்காது, டேட்ஸ் நல்லா ஸ்வீட் கொடுக்கும். ஸோ இதில் நான் சுகர் போடலை, வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெடி. ஸோ இதை நான் வந்து ஏன் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னேன்னா, இதையும் குடித்து சாப்பாடும் சாப்பிட்றது வெயிட் லாஸ் ட்ரிங்க் கிடையாது. ஒரு நாளைக்கு இப்போ காலையில் இந்த ஸ்மூதி குடிச்சிங்கன்னா அது மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மதியம் அந்த லஸ்ஸி குடிச்சிங்கன்னா அதுதான் லஞ்சாக இருக்கணும். ஈவினிங் ஆர் நைட்டு வந்து ஒரு ஃப்ரூட் லைக் பனானா இல்லை ஆப்பிள் அதை சாப்பிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பாடி நல்ல டீடாக்ஸ் ஆகும். ஸோ ஒரு நாள் நாச்சும் நம்ம உடம்புக்கு வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்க்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நல்லா வேலை செய்யும்ல. அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சௌமியா சமையலும் சகலமும். டடா.